காட்சிகளை பார்த்தீங்களா, எவ்வளோ கோரமான ஒரு விபத்தாக இருக்குது. அதுவும் கங்கை நதிக்கரையில், ரொம்ப புனிதமான இடம்னு இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு நதிக்கரையில், அந்த இரு மாவட்டங்களில் இணைக்கக்கூடிய ஆற்றுக்கு நடுவில் பாலம் போடக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த பாலத்தை கட்டும் போது இருமுறை ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அது பீகாருடைய முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கும் தெரியும், அவருடைய மருமகனாக இருக்கக்கூடிய யாதவ் அவர்களுக்கும் தெரியும். இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் வந்து பீகாரை சுற்றி, பீகாருக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியாமல் இருந்தது. இப்போ வெட்ட வெளிச்சமாக பீகாரில் பாலம் கட்டினதில் ஊழல் அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் இந்த பாலம் இடிஞ்சு விழுந்ததுக்கப்புறம் இப்போ பேசு பொருளாக மாறியிருக்கு. சரி, இந்த பாலத்தை கட்டின கான்ட்ராக்டர் யார், அந்த ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பீகாருடைய முதல்வர் ஆணையிட முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த பாலம் இடிஞ்சு விழுந்தப்போ யாருக்கும் உயிர் சேதம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு கவர்மெண்ட் சொன்னாலுமே, அந்த பாலம் எப்படி விழுந்தது அப்படிங்கிறத தேடி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. 1717 crore, மொத்தம் 1717 crore மதிப்பீட்டில் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாலம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த இத்தனை கோடிகளும் அந்த அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு தனியார் கான்ட்ராக்டுக்கு போயிருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்குது. யாருப்பா அந்த கான்ட்ராக்டரு, அதை கட்டினது யார் அப்படிங்கிற கேள்வி தான் எல்லோரும் மக்கத்தில் இருக்குது. புல் நிர்மான் நிகாம், இவங்க தான் வந்து அரசினுடைய ஆதரவு பெற்ற நிறுவனம், அரசால் இயக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம் இது. இந்த நிறுவனத்துக்கிட்ட அறிக்கை கேட்டிருக்காரு நிதிஷ்குமார். என்ன அறிக்கை கேட்டிருக்காங்க, என்ன மாதிரியான அறிக்கை வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக வந்து இதில் பாசிட்டிவான அப்ரோச் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்திட்டருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் வெளியில் வருமா, இல்லை அந்த நிறுவனத்தின் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. 1956 நிறுவப்பட்ட இந்த புல் நிர்மான் நிகாம், இந்த நிறுவனம் கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாங்க, கவர்மெண்டால் இருக்கக்கூடியது அப்படின்னு. எப்படி இன்றைக்கி ஜிஎஸ்டி கவுன்சிலுக்காக, ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிறது தனியாக இருந்தாலுமே அது நிதியமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக தான் பார்க்கப்படும். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நிதியமைச்சகத்தை நம்ம கேள்வி கேட்குற மாதிரி, இங்கே வந்து பீகாரில் வந்து இந்த புல் நிர்மான் நிகாம் அப்படிங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து கான்ட்ராக்ட் எடுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. BRBNNL அப்படிம்பாங்க அவங்கள. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 1956 பாலம் மற்றும் நீர்ப்பாசன திட்டங்கள், அதாவது சிவில் இன்ஜினியரிங் சைடிலான திட்டங்கள் எல்லாத்தையுமே இந்த நிறுவனங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிறுவனத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கிளை நிறுவனங்கள் தான் இதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பீகாரில் வந்து ராஜ்ய புல் நிர்மான் லிமிட்டெட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து இவங்க இயங்குறாங்க. அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய இது 2005 விஸ்வரூபம் எடுக்குது அப்படிங்கிறாங்க. 50 years வந்து ரொம்ப நார்மலான ஒரு ப்ராஜெக்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சாலை மற்றும் பாலம் கட்டுறது மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆறு இருக்குது, அதில் அரவால் சகா அப்படிங்கிற பாலம் கட்டியிருக்காங்க, அரசப்ரா அப்படிங்கிற பாலம் கட்டியிருக்காங்க, வீரகுவார் சிங் சேது அப்படிங்கிற ஒரு பாலம் கட்டியிருக்காங்க, ராஜ்கிர் சர்வதேச மாநாட்டு மையம் ஒன்று கட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் தன்ஹா ரத்வால் பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க, வந்த்மான் மருத்துவக் கல்லூரி கட்டியிருக்காங்க. இப்போ அந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பீகாரில் இப்போ கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன மாதிரி விஷயம் அப்படின்னா, இவங்க இந்த கவர்மெண்ட் சைடில் PRBNNL கட்டின அந்த கட்டடத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறதுக்கு அச்சமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விடயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே பீகாரில் பேசு பொருளாக மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட பீகாரில் கட்டப்பட்ட பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாமே இந்த புல் நிர்மான் நிகாம் அந்த நிறுவனம் தான் கட்டி கொடுத்துருக்காங்க. 1300 மேற்பட்ட திட்டங்கள் வந்து ஒரே ஒரு கான்ட்ராக்டர், ஒத்த கான்ட்ராக்டரை நம்பி கொடுத்துருக்காங்க பீகாரில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் அவருடைய மருமகனும். இப்படி தொடர்ந்து வந்து 1300 மேற்பட்ட திட்டங்களை ஏன் ஒரே ஒரு நிறுவனத்திட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலாம் நிறையா ப்ரைவேட்டைசேஷன் இருக்கும், கவர்மெண்ட் சைட்லேயும் நிறையா பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏழை விட்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து டெண்டர் மூலியமாக ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க.
யார் கம்மியான அமௌண்ட் கொடுக்குறாங்களோ தரமாக நாங்கள் கட்டி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் நல்ல பாரம்பரியமான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு வந்து கட்டடம் கட்டுறதுக்கான, பாலம் கட்டுறதுக்கான, ரோடு போடுறதுக்கான அனுமதி கொடுப்பாங்க. ஆனால் இந்த நிறுவனம் வந்து கேபிள் ஸ்டேஷன் ரோடு அப்படின்னு ஒரு ரோடு போட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து 2018 இவங்க போட்ட ஒரு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்தது. அது ஜூலை மாதம் 29 இந்த புல் நிர்மான் அப்படிங்கிற நிகாம் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தின் மீது ஒரு பெரிய புகார் வைக்கப்பட்டது. அப்போவே வந்து இந்த பாலத்தை வந்து 2021-22 வாக்கில் நிதிஷ்குமார் போய் பார்வையிட்டு இதில் ஒரு பகுதி சேதமாகியிருந்தது. அப்போ வந்து இந்த கான்ட்ராக்டெல்லாம் கேன்சல் பண்ணாமல் மறுபடியும் இவங்களுக்கே கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு கங்கை நதியில் 1717 கோடி ரூபாயும் உள்ளே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நெட்டிசன்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி சேது பாலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாத்மா காந்தி சேது பாலத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புல் நிர்மான் நிகாம் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்கஜ்குமார். இப்போ இவர் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு கேட்டால், இவர் வந்து நிதிஷ்குமாருக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறாங்க. இப்போது பீகாருடைய முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய நபரையும், அரசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த புல் நிர்மாண் அப்படிங்கிற நிகாம் அப்படிங்கிற நிறுவனத்தையும் நடவடிக்கை எடுக்கப்படாது அப்படிங்கிற ஒரு இடத்தையும் பதிவு செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, எப்படி வந்து ஒடிசாவில் வந்து ஒரு நிகழ்ச்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ரயில்வே துறையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது அஸ்வினி அப்படிங்கிறவங்களை நம்ம ராஜினாமா பண்ண சொன்னோம், ரயில்வே மினிஸ்டர் வந்து வைஷ்ணவ் இருக்கார் இல்லையா, அவரை ராஜினாமா பண்ண சொன்னாங்களோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து பீகாருடைய முதல்வரும் அவருடைய மருமகனாக இருக்கக்கூடிய யாதவ் அவர்களும் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போக தயாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, 2022 ஜூன் 7 மகாத்மா காந்தி சேது பாலம் சொல்லிட்டு ஒரு பாலம் கட்டும். இந்தியாவிலேயே ரொம்ப நீளமான பாலம் சொல்கிறாங்க. 5.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த பாலம் இருக்குது அப்படின்னு, எஃகு பாலம் அப்படிங்கிறாங்க. பாட்னாவிலையும் ஹாசிபுரையும் இணைக்கக்கூடிய அந்த ஒரு பாலம், மிக நீளமான ஆற்றுப்பாலம், அதாவது கங்கை நதியினுக்கு இடையில் கட்டப்பட்ட ஒரு பாலம். இந்த கங்கை நதிகளுக்கு இடையில் கட்டப்படக்கூடிய பாலங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். தொடர்ந்து வந்து இந்தியாவில் நிகழக்கூடிய நிகழ்வு மொத்தமாக வந்து மோர்த் அப்படிம்பாங்க, பிரதமருடைய நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் கீழே கட்டப்பட்டது. டெய்லி அந்த பாலத்தில் 100,000 பேர் பயணப்படுறாங்க. இப்போது இது பீகாரில் இருக்குது அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து இந்த பாலங்கள் மீதான சந்தேகங்கள் எழுந்திருக்கு அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து கான்ட்ராக்டர்கள் மீதான ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது பீகார் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் கல்வி அறிவில் கம்மியாக இருந்தாலும் உழைப்பதற்கு பேர் போன நபர்கள், உழைச்சி வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, எந்த வேலை கொடுத்தாலுமே அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நபர்கள் தான். படிப்பு மட்டும்தான் அவங்களுக்கு ஏறலையே தவிர அந்த ஊரில் இருக்கக்கூடிய பண்பாடையும் கலாச்சாரத்தையும் சரியாக பயணிக்கக்கூடியவர்கள். ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க மாட்டாங்களே தவிர மற்றபடி அவங்க செய்யக்கூடிய விடயங்களை அவங்க ஊரில் அவங்க செய்கிறது நியாயம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சொல்லப்பட வேண்டியது. இப்படிப்பட்ட மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை நிதிஷ்குமார் செஞ்சுருக்காரா அப்படிங்கிற கேள்வி. இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து எப்படி வந்து ரயில்வே அமைச்சரை, பாஜகவினுடைய ரயில்வே அமைச்சரை பதவி விலக சொல்லலாம், இவர் பதவி விலகுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தன்னுடைய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நிதிஷ்குமார் தான் 3வது அணியை கட்டமைக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகளை வந்து 2024 மக்களவைத் தேர்தலில் ஒருங்கிணைக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் வர்ற 12ஆம் தேதி மீட்டிங் வேற வச்சுருக்கார். எப்படி ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு டெல்லியில் ஒரு பிரச்சனை வரும்போது எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து குரல் எழுப்பணும்னு ஆம் ஆத்மியினுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி ஒவ்வொரு மாநில வாரியாக நேரடியாக போய் பார்த்துக்கிட்டு இருக்காரோ, எப்படி மாநிலங்களுக்கான அதிகாரத்தையும் மாநிலங்களில் அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தையும் மத்திய அரசு சட்டங்கள் போட்டு தடுத்து அவங்களே ஆட்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை சிறப்பு சட்டம் மூலமாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அதை தடுத்து நிறுத்தணும், எல்லா எதிர்கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி முயற்சி பண்ணுறாரோ, அதே மாதிரி 2024 மக்களவைத் தேர்தலில் நிதிஷ்குமார் தலைமையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் உருவாக போது, அது ஜூன் 12 நடக்க இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கங்கை நதியில் ஒரு பெரிய பாலம் ஒன்று இடிஞ்சு விழுந்திருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால், புல் நிர்மான் நிகாம் அந்த நிறுவனம் அரசு சார்புடைய நிறுவனம், கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே அரசோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு தான் 1300க்கும் மேற்பட்ட திட்டங்களை அந்த மாநில அரசு கொடுத்துருக்கு. இதன் மூலியமாக பெரிய அளவிலான ஏமாற்று வேலைகளும் ஃபோர்ஜரி விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொந்த மாநிலத்திலேயே மாற்றங்களை கொண்டு வர முடியாத ஒரு முதல்வர் எப்படி வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முதல்வர்களை ஒருங்கிணைச்சு
பிரதமர் நாற்காலியில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத நிதிஷ்குமார் தான் அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லணும். நியாயமான ஒரு ஆட்சி நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விடயத்தையும், பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விடயத்தையும், அந்த தவறு செய்தவர்களை தண்டிப்பேன் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வெறும் வாய்ச்ச விடலாம் இல்லாமல் அதை செயல்முறையில் அவர் காட்டும்போது அவர் மீது இருக்கக்கூடிய களங்கங்கள் துடைத்தெறியப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை. கங்கை நதியின் பக்கம் தன்னுடைய பார்வையை இந்திய மக்கள் திருப்பியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, கங்கை நதியில் போய் நாங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய வீராங்கனைகள் பாஜக எம்பி ஒருத்தவங்க என்னைய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து 4 மாதங்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தக்கூடிய அந்த இளம் வீராங்கனைகள், மல்யுத்த வீராங்கனைகள் கங்கை நதியில் போய் நாங்கள் எங்களுடைய மெடலை போட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கங்கை நதியில் இருக்கக்கூடிய ஒரு பாலமே இடிஞ்சு விழுந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அப்படியே கோர்த்து கோர்த்து பார்க்கும்போது, நாடாளுமன்றத்தில் செங்கோல் நிறுவனதுக்கப்புறம் இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன நடக்குது இந்தியாவில் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் கோர்த்து பார்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. பார்ப்போம், அடுத்தடுத்து பேசுவோம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.